ஐயோ, பிக் பாஸ்ல மாதிரியே நம்மளையும் கொண்டாந்து மாட்டி விட்டாங்கல. என்னடா நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ண, நம்ம ரெண்டு பேரும் இங்கே எஸ்கேப் ஆயிடலாம். இந்த பாரு, நீ வெளியூர்க்கார, தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வெளியூர் கோடி போயிருவே, நான் உள்ளூர்ல இருக்கிறவன், தேடி பிடிச்சு கூட்டியாவது கும்மு கும்முடு கும்பிடுவாங்க. ஐடியா கொடுக்குறாரு. என் கூட வந்துடுறேன், நல்லா வச்சு பார்த்துக்க. என்னடா லவ்வர்ட்ட பேசுற மாதிரி பேசுற, ஓ நினப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைப் ஆள் இல்லை நானு. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா? என்ன? இந்த வீட்டை கிளீனாக தொடச்ச உடனே சக்தி சார் மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. பிரியாணியை சாப்பிட வேண்டியது, ஜெயிலில் போய் குப்புறம் கிடையாது, படுக்க வேண்டியது. இப்போ வாங்க போறீங்க ரெண்டு பேரும். இவன் தான் சார் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், விலங்கையும் அவுத்து விட மாட்டேங்கிறீங்க. ரவுடி சைக்கிள் சங்கரை எப்போ சார் பிடிப்பீங்க? ரவுடி சைக்கிள் சங்கரை பிடிக்கிறதுக்காக 12 தனிப்படை அமைச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். ஏன் சக்தி, ஒருத்தனை பிடிக்க 12 தனிப்படை அமைச்சிருக்கோம் கமிஷனர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய ரவுடி அவன். மோசம் மனவன், ஏகப்பட்ட கேஸ் இருக்க அவன் மேல, ஆனா போலீஸால கிட்ட கூட நெருங்க முடியல. எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தான் அண்ணையா, என்கவுண்டரை போட்டு சட்டு புட்டு அவன் கதையை முடிச்சிட வேண்டியான. அதை விட்டு விட்டு அவனை தேடுறதுக்கு அமைதி படம் அந்த படம் இந்த படம் எனக்கிட்டு அதை பற்றி கையில கிடைச்சாண்டு வச்சு கேட்க புளிஞ்சிருவாடா புளிஞ்சிருவாடா. பின்ன என்ன தம்பி, அப்பாவி ரெண்டு பேரையும் கையில விலங்க போட்டு உள்ள கொண்டாந்து வச்சு விட்டு அக்யூஸ்ட வெளியே விட்டுருக்காங்க, தப்பு தானே? என்ன திங்களோ இந்த எஸ்ஐ. இப்பவும் சொல்றேன், என் கூட வந்துடும், உன்னை நல்லா பாத்துக்கிறேன். மட்டன் பிரியாணி உனக்கு வேணுமா வேணாமா பேசாம கழுவுடா. இந்த இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு ஆக வேண்டிய வேலையில அப்புறம் பாப்போம். யாரா இது, இந்த நேரத்துல கூட போன் பண்றானுங்களே? ஹலோ ஹலோ, நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியாது நினைச்சியா? டேய் மரியாதை, நீயா வெளியில வந்துரு. எங்க இருந்து பேசுறான்? இல்ல நானே வந்து இப்ப நீ இருக்கிற இடத்துல வச்சு உன்ன என்கவுண்டர் பண்ணிடுவேன். நாரி போயிடுவா, நாரி. ஆல்ரெடி நாரிட்டு தான் இருக்கு. ஹலோ ஹலோ, டேய் ஷிட். டேய் அண்ணா, வண்டிக்கு நிக்குது, நித்ரா நித்ரான்ற. காரை பார்த்தா போதும், காரை பார்க் பண்றேன். ஏற்கனவே கிட்னி பைல டாக்டர் சொல்லியிருக்கான், கேக்குறானா தாலே? நாட்டுல என்ன என்னமோ கண்டுபிடிக்கிறானுங்க, ஒரு சார்ஜ் இல்லாம போன கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ வெளியில கார் நிக்குது, அண்ணன காணும், வா கார்ல போய் பார்க்கலாம். உள்ளே உக்காந்து தூங்கிட்டாரா? என்ன தம்பி பாக்குறீங்க, உள்ள யாராவது இருக்காங்களாண்ணா? இந்த கார் 3 நாளா கே நின்னு இருக்கு. அண்ணன் போன் நாட்டு சப்பல தான் இருக்கு. அவரை பார்த்த ஆங்கில இந்தியன் மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட விசாரிப்பா. ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசு. யா எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இஃப் டோன்ட் மைண்ட், இந்தால நீங்க பாத்திருக்கீங்களா? வாட்ச் த போட்டோ. J7 சார், நான் சர்வீஸ் எடுத்துட்டு வந்துக்கிறோம். J7 K7 இந்த போட்டோல பார்த்து சொல்லுங்க சார். ஐ வில் ட்ரை. ட்ரை பண்ணுங்க. தலையில இருக்கிற முடி, மீசை, தாடி இதெல்லாம் பார்த்தா டி ராஜேந்திர மாதிரி இருக்கு. தாடி முடி இருந்தா டி ராஜேந்திரன், அப்ப முடி இல்லனா மொட்டை ராஜேந்திரனா? ஆமா மண்ட, உங்ககிட்ட கேட்ட பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ தேங்க் யூ. நோ மென்ஷன். இங்கிலீஷ் வர. டேய் ஓனா முஞ்சி, 3 நாளைக்கு முன்னாடி இந்தால இங்க குடிக்க வந்தான் பாத்தியா? நல்லா யோசிச்சு பாரு, டிப்ஸ் கண்டிப்பா கொடுத்துட மாட்டான். யோசி. இவரா? அடா ஆமா, இங்கதான் வந்து குடிச்சாரு. போலீஸ் வந்தப்ப கூட இந்த டேபிள் தான் ஆர்டர் பண்ணாரு. என்னது? போலீஸ் வந்துச்சா? ஆமா, அன்னைக்கு பார்ல பெரிய தகராறு, போலீஸ் 5000 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி போய். தம்பி அண்ணா இருங்க, வர என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? ஒருவேளை அண்ணன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். டேய் அண்ணன் அரெஸ்ட் பண்ணிருந்தா தான் நியூஸ் வெளியே தெரிஞ்சிருக்குமே. சில நேரம் நியூஸ் வெளியே வரோடாம கஸ்டடியில் வச்சு விசாரிப்பாங்க, அது அந்த மாதிரி ஆளு சிக்கினாங்க ஐயா, வாக்குமூலம் வாங்க விடவே மாட்டாங்க. டேய் வேஸ்டா பேசுறது விட்டு, முதல்ல ஸ்டேஷன்ல அண்ணா இருக்காரு போய் பாப்பா. ஸ்டேஷனா எதுக்கு தோணி ரிஸ்க்கு? வந்ததுக்கு ஒரு 4 பீரை போட்டு எப்படி மெட்ராஸ் கிளம்பிடுவோம்? ஏய் அண்ணனை கண்டுபிடிக்கணும்டா. உனக்கு மட்டும் எவ்வளவு இருக்கிற? ஏன்னா அவர் என் கசின் பிரதரா. இது கசின் பிரதரா? சொல்லுங்க. சொந்த பந்தத்தெல்லாம் கூட இருக்க சொல்லக்கூடாது, அதான் ரவுடிங் போலீஸ். வா. அப்பப்பா என்ன புழுக்கம், கவர்மெண்ட் எவ்வளவோ செய்யுது, ஒவ்வொரு ஜெயிலையும் 2 AC போட்டு விட்டு போக வேண்டியதானே நமக்காகத்தான்.